Hi, with a good day. This is Pramila. Welcome to our channel. Anyone can cook. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா, தீபாவளி வந்தாச்சுல, ஸோ தீபாவளி ஸ்பெஷல் ஸ்நாக் ரைஸ் கிராக்கர் ஆர் தட்டர் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இட்லி அரிசியை 2 கப் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரை சில்லி ஒரு 10 எடுத்துக்கலாம், பூண்டு 10 எடுத்துக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம், சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்ச பேஸ்டோடவே நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரைஸ் அரைக்கும் போதே நம்ம உப்பு 1 ஸ்பூன் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வச்சிருக்க ரைஸ் மொத்தத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் உடச்சக்கடலை பவுடர் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். வறுக்காத வேர்க்கடலை 1/10 அரைச்சி 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பு 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணதும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, நீங்கள் உடச்சக்கடலை பவுடர் இன்னும் கூட ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடான எண்ணெய் 1 ஸ்பூன் இதோட ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டதும் நம்ம உருண்டை பிடிச்சி இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். தட்டும் போது நீங்கள் தட்டுற ஷீட்லேயும் உங்கள் கையிலையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு தட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக தட்டுறதுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டினதும் சைட் பை சைட் நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். என்ன நல்லா கொதிச்சு அடங்கந்தோ இந்த தட்டையை நம்ம எடுத்துடலாம். இந்த தீபாவளிக்கு மறக்காமல் ரொம்பவே இன்ஸ்டன்ட் அண்ட் சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த தட்டை ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ஸோ ரொம்பவே கிறிஸ்பியான வேர்க்கடலை தட்டை ரெடி. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நான் இட்ஸ் பை ஃப்ரம் பிரமிளா பிரகாஷ்.